அப்படியே இந்தியா சூப்பரான ஒரு ஹீரோயின் அப்படின்னு தான் சொன்னோம் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் ஹீரோயின்ஸ் அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸ் இவங்களை பார்த்து கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட் படம் சங்கமம் அதுலேயே பிரம்மாண்டமாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் எல்லாமே ஹிட்டுங்க எல்லாருடைய ஓவரால் பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக் ஆகட்டும் ஹீரோ ஹீரோயினான நம்ம இந்தியாவுங்களோட பெர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதனாலேயே இவங்க நைன்டீஸ் கிஸ் மத்தியில் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லா படமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு போயிட்டே இருந்தாலும் ஒரு சமயத்தில் இவங்க கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அவங்களுடைய வந்து தேவையில்லாத பக்கங்களாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கம் அப்படின்னா ஏடிஎம்கேல இங்கே வந்து சேர்ந்தது அவங்க பேசுகிற பிரச்சாரமாகட்டும் அவ்வளோ ஃபன்னியாக பேசுவாங்க ஸோ மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நடிகை சும்மா வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஏடிஎம்கேக்காக அம்மா இருக்கும்போதெல்லாம் கூட சேர்ந்து ஸோ ஏகப்பட்ட இடங்களில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ குறிப்பாக திமுக அவங்கள பற்றி விமர்சனம் செஞ்சு பேசுகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் அப்போ இருந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வரைக்குமே ஏடிஎம்கேல இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இந்த சமயத்தில் இவங்க இறந்துட்டாங்க ஸோ வந்துட்டு மாரடைப்பால் இறந்துட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு விந்தியா காலமானார் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் சோஷியல் மீடியாவில் பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க மீம் கிரியேட்டர்ஸ் ஏன் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில ஆனால் இதை பார்த்த இந்தியா ஃபன்னியாக ட்வீட் போட்டிருக்காங்க சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்திலேயே நான் சாகிறக்கு முன்னாடியே என்னோட கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்த முதலால் நானாக தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எடிட் பண்ணி போகிறவங்களுக்கு ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரிலாம் மறைமுகமாக சாடியோ சில விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒருவேளை அவங்க எடிட் பண்ணி போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற தான் அவங்க பேசியிருக்கலாம் ஸோ எனிவே ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க ஃபன்னியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற சொல்லணும் ஸோ அவங்களுடைய குணமே அதுதான் ஸோ தச்ச வீடியோகாய்ஸ் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஆக்சிஜன் தட்டுப்பாடெல்லாம் இருக்கு மீன் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உண்மையாக பலனோல மீன்ஸ் எல்லாம் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் நடிகர் நடிகைகள் வச்சு அடிக்ட் பண்ணி போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்